ஹாய் நண்பா, இது உங்கள் என்ஜிபி பிக்சர்ஸ் எடிட்டிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நண்பா, இப்போ நீங்கள் முன்னாடியே தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, எப்படி தமிழ்நெல் மேக் பண்ண போகிறோம், அந்த மாதிரி தமிழ் இப்போ மூவி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறோன்னா அதுக்கு எப்படி தமிழ்நெல் மேக் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரணும்னு நல்லாவே புரியும் நண்பா. சரி ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம மூவி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணோன்னா அதுக்கு தமிழ் தான் பக்காவாக வைக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஆப் வந்து 4 ஆப் தேவைப்படுது. ஒன்று பின் ரெஸ்ட்டு, ரெண்டாவது ஸ்னாப்சீட்டு, மூணாவது இன்ஷாட்டு, நாலாவது பிக்ஸ்லாப். இந்த 4 ஆப் இருந்தாலே போதும், அந்த மாதிரி தமிழில் ரெடி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதோட 4 ஆப் லிங்க்கும் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ஓகே நண்பா, இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோட நம்ம வந்து அந்த ஒரு 5 ஃபோட்டோ வைப்போம்ல, 5 ஃபோட்டோவில் ஒரு 4 ஃபோட்டோ வைப்போம்ல முன்னாடி, அந்த ஃபோட்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஹச்டி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆப் இருக்குது, அது என்ன ஆப் கேட்டிங்கன்னா பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க, மெயினாக அதுக்கு நெட்டு தேவைப்படும். இப்போ நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் நண்பா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், இங்கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட இமேஜ் நான் எனக்கு வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அஜித் சார் நடிச்சுக்கிறேன், அவங்களோட நேம் மட்டும் சர்ச் பண்ணிக்கோங்க. அஜித் ஃபோட்டோஸ் அஜித்னு இதிலே வந்துடும் பாதி. இதில் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட நிறைய ஹச்டி ஃபோட்டோஸு, உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோஸ் நிறைய கூட இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோ எப்படி ஹச்டியாக இருக்குது பாருங்கள். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நண்பா, கீழே வந்து 3 டாக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த 3 டாக்டர் கிளிக் பண்ணினாலே காப்பி லிங்க் டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும், அந்த டவுன்லோட் இமேஜ் கொடுத்தனால போது கேலரியில் உங்களுக்கு சேவ் ஆகிக்கும் நண்பா. அவ்வளோதான் நண்பா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு யார் ஃபோட்டோஸ் தேவைப்படுதோ அவங்க ஃபோட்டோ சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதான் நண்பா. இந்த மாதிரி ஒரு 5 ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 5 ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு எப்படி அந்த ஒன்று சேர்க்குறது, எப்படி அந்த கொலாஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், ரெண்டாம் ஸ்டெப் போய்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஷாட்னு ஒரு ஆப்பு, அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இதுதான் இன்ஷாட் ஆப்பு. ஓகே நண்பா, இதான் நம்ப இன்ஷாட்னு ஒரு ஆப்பு, இந்த ஆப்போட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ஓகே நம்ப, இந்த ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இப்போ ஹோம் பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ ஒன்று இருக்கும், ரெண்டாவது ஃபோட்டோ ஒன்று இருக்கும், மூணாவது வந்து கொலாஜ்னு இருக்கும், அந்த கொலாஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா கேலரின்னு அதுலேயே இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓனால் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, நான் ஒரு 5 ஃபோட்டோ வச்சுக்கிறேன். ஓகே நண்பா, 5 ஃபோட்டோ டிக் பண்ணிக்கோங்க. இப்படி டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேன் வாஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், 4வது ஒரு ஆப்ஷனு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 1:1 நான் 4.5 இருக்கும், அப்புறம் 16:9 பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லே அவுட்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இல்லை லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டம் போட்டு ஒரு 5 இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இந்த ஃபோட்டோஸ் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோ பக்கத்தில் கோடு மாதிரி போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்டர்னு இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு இவ்வளோ போகுது, இங்கிலீஷ் பண்ணி டிக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து இப்போ அஜித் சாரோட ஃபோட்டோ இங்கே இருக்குது, விஜய் சேதுபதி ஃபோட்டோ இங்கே இருக்குன்னா இந்த விஜய் சேதுபதி அவரோட ஃபோட்டோ கிளிக் பண்ணி இங்கே இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சி இப்படி ஜூம் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும். இந்த ஃபோட்டோ ஜஸ்ட் அழுத்தி இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஓகே, வச்சக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ எனக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணினாலும் போதும், இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி ஜூம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஓரளவுக்கு ஜூம் உங்களுக்கு பண்ணிக்கோங்க, நான் சும்மா தான் வச்சுருக்கேன், நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இவ்வளோ ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிட்டு இது வந்து அவ்வளோதான் இப்போ ஈஸி, சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இது, அவ்வளோதான் நண்பா. இப்போ வந்து எப்படி சேவ் பண்ணுறது கேட்டிங்கன்னா மேலே சேவ் ஐக்கன் இருக்கும் பாருங்கள், அந்த சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும். இல்லை பார்த்தீங்கன்னா வந்தோடனே அப்படி இன்ட்டு மேலேக்கும் அதை கொடுத்துருக்கோங்க, கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சேவ் ஆயிடுச்சு நண்பா. இவ்வளோ தான் நண்பா, இதில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்டெப்பு முடிஞ்சது. 3 ஸ்டெப்பு ஃபோட்டோ கலரிங் பண்ணணும், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்சீட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஸ்னாப்சீட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே நம்ம ஓப்பன் பண்ணக்கப்புறம் எப்படி தான் நம்ம ஹோம் பேஜ் இருக்குது. அதில் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு ஃபோட்டோ இது பண்ணி வச்சிங்களா, அந்த அஞ்சு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஓகே அன்பா, நான் அந்த அஞ்சு ஃபோட்டோவை க்ளிக் பண்ணிட்டேன். க்ளிக் பண்ணக்கப்புறம் இப்போ எப்படி எடிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கலரிங் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த டூல்ஸ்னு இருக்கும், அந்த டூல்ஸை க்ளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு லுக்ஸ்னு இருக்கும், அந்த லுக்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அஞ்சாக தான் இருக்கும் பாருங்கள். ACCENT அப்படின்னு போட்டிருக்கோம், அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது இருக்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காகும் கலரு, அந்த அஞ்சு ஃபோட்டோவும் கொஞ்சம் டார்க்காகும், இது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரிங் ஆகிடுச்சா, அப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி டூல்ஸ்னு இருக்கிற இடத்த க்ளிக் பண்ணிக்கி HDR ஸ்னாப் அப்படின்னு இருக்கும், அந்த HDR ஸ்னாப் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இது கொஞ்சம் கலரிங் எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த சென்டராக பிடிச்சி இப்படியே ரிவர்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலரெலாம் குறைஞ்சிரும். ஓகே, உங்களுக்கு தேவைப்படுறத வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கிறேன், ஃபுல்லானா ஓரளவு ஒரு ப்ளஸ் 10 வச்சுக்கிறேன். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 10 காமிக்குது பாருங்கள், உங்களுக்கு இதாக இது பாருங்கள். அங்கே வந்து நான் ப்ளஸ் ஒரு 11 வச்சுக்கிறேன், 11 வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பட் டிக் பண்ணி வச்சுட்டு உங்கள் டூல்ஸ்னுங்கிறத க்ளிக் பண்ணி டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அது பக்கத்தில் டியூன் இமேஜ்னு இருக்கும் பாருங்கள், அந்த டியூன் இமேஜ்னு க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அன்பா, அவ்வளோ ஃபோட்டோ இவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மூணு இது மட்டும் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிள்னு அன்பா, சிம்பிள் அவ்வளோதான் அன்பா. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அந்த எக்ஸ்போர்ட்டை க்ளிக் பண்ணி சேவ்னு இருக்கும் பாருங்கள், அந்த சேவை க்ளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அன்பா, இது ஈஸியான வேலை தான் நண்பா, ஜஸ்ட் ஈஸியான வேலை தான். மொத்தம் 3 ஸ்டெப்பு முடிச்சுட்டா, 4வது ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த வீடியோ முடிஞ்சிடும் நண்பா. இப்போயே 6 நிமிஷம் வந்துருச்சு நண்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நண்பா, டக்குன்னு வீடியோ முடிஞ்சிடும். இப்போ சேவ் ஆகிட்டு இருக்கும், 1-7 வரையும் போகணும். ஓகே நண்பா, இப்போ சேவ் ஃபோட்டோன்னு வரப்போகுது நண்பா. ஓகே நண்பா, சேவ் ஃபோட்டோ சேவ்டுன்னு வந்துருச்சு, அவ்வளோ க்ளிக் வெளியே வந்துடுங்க. வெளியே அப்புறம் இப்போ பிக்ஸ்லாப்னு ஒரு ஆப் இருக்குது, பிக்ஸ்லாப்னு, இந்த ஆப்பை இப்படி க்ளிக் பண்ணிக்கோங்க. 4வது இந்த ஆப்புக்குள்ளே போங்க. அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த மாதிரி, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக பண்ணலான்பா. ஓகே நண்பா, இப்போ வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இப்போ ஹோம் பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிட்டு உங்கள் கேலரியில் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே அன்பா, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கப்புறம் அவ்வளோதான், அந்த ஃபோட்டோ இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறமே 3வது ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் இன்புட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த இன்புட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிட்டு நான் கொடுக்குற கீழே ஒரு இமேஜ் ஒன்று கொடுப்பேன், அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க மறக்காமல். அந்த ஒரு செவத்தில் ஒரு உரியிற மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே அன்பா, இது எடுத்ததுக்கப்புறம் அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். ஓகே, சுருக்கிக்கிட்டு நான் இங்கே கரெக்டாக இங்கே வச்சுக்கிறேன். இப்போ வந்து எப்படி சென்டராக வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து சின்ன சின்ன பாக்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூனோ சிம்பிள் இருக்கும், அந்த யூனோ சிம்பிள் க்ளிக் பண்ணிட்டீங்கனாலே அந்த இமேஜை பிடிச்சிக்கோங்க, இந்த செவத்தில் உரியிற மாதிரி. ஓகே, இதை பிடிச்சிட்டு இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. இப்படி இப்படி பண்ணிங்கன்னா அதுவே சென்டராக வந்துடும். ஓகே, வந்தக்கப்புறம் விட்டுருங்க, கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, வச்சக்கப்புறம் 2வது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நியூ டெக்ஸ்ட்னுங்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க. சாரி, நீங்கள் இந்த ஃபோட்டோ செவத்தில் உறிஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த ஃபோட்டோ நீ க்ளிக் பண்ணி இங்கே வந்து அந்த லேயர் மாதிரி இருக்கிற ஆப்ஷன், அதை க்ளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து பூட்டு மாதிரி சிம்பிள் இருக்கும், அதை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணக்கப்புறம் இப்போ நியூ டெக்ஸ்ட்னுங்கிறது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணி பென்சில் ஐக்கன் இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள், இதை க்ளிக் பண்ணிக்கிட்டு இன்னொரு பென்சில் ஐக்கனை க்ளிக் பண்ணினாலே பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அந்த கான்செப்டோட பேர் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் சும்மாதி மோட்டிவேஷன் போட்டுக்கிறேன், மோட்டிவேஷன் போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னா, இருங்க ஃப்ரெண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுறீங்கன்னா, இது கொஞ்சம் நல்லா சுருக்கி கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இதுக்கு வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த மோட்டிவேஷன் நம்ம எழுதணும், அதை க்ளிக் பண்ணிட்டு இப்படியே போனீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏபின்னு போட்டுங்க பார்த்தீங்களா, இங்கே ஃபாண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஏ ஐக்கனை க்ளிக் பண்ணி அப்படியே வரிசையில் போனீங்கனாலே ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபாண்ட்டை க்ளிக் பண்ணி மை ஃபாண்ட்ஸ்னு இருக்கும், அதை க்ளிக் பண்ணி
இதில் நான் ஒரு ரெண்டு ஃபாண்ட்ஸ் ஃபாண்ட்டை கீழே கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு லெமன் ஃபாண்ட்னு ஒன்று இருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபாண்ட்டோட லிங்க் நான் கீழே தரேன். இது கொஞ்சம் நல்லா சுருக்கி இங்கே கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, வச்சக்கப்புறம் இன்னும் கொண்டு கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. சுருக்கி கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த மோட்டிவேஷன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணியே அப்படியே போனீங்கன்னா ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனபிள்னு கொடுத்துருக்கோங்க. அதேமாதிரி ஷேடோன்னு ஒரு இது இருக்கும், அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு இது கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மோட்டிவேஷனல் இருக்கிறதுல அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே காப்பின் இருக்கும், அந்த காப்பியை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த மோட்டிவேஷன் அடிச்சுட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவ்வளோதான், அப்படி வச்சுக்கோங்க. சும்மான ஒரு நார்மலாக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்லா எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இங்கே வந்து 1080 HD வைக்கணும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி இங்கே வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்புட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு டிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி அழுத்தி பிடிச்சினால கம்மியாக வரும். இதை கிளிக் பண்ணி அப்படியே இதில் போனீங்கன்னா எரேசர் கலருன்னுக்கும் இதை கிளிக் பண்ணி எனபிள்டுன்னு கொடுத்துருங்க. எனபிள்னு கொடுத்துனாலே அந்த பின்னாடி இருக்கிற வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் போயிடும். அப்புறம் டிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதை கம்மி பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெமரி கார்டு போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணினாலே சேவ் ஆஸ் இமேஜ்னுக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மெண்ட் அப்படியே இருக்கட்டும், குவாலிட்டின்னு இருக்கிற இடத்துல டிஃபால்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி அல்ட்ரான்னு மாற்றி சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. அவ்வளோதான் நண்பா, ஈஸி நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு சொல்லுங்கள் நண்பா, நம்ம பார்த்துக்கலாம் நண்பா. சரி, ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.